ஒரு கவிஞரா, சாரி, ஒரு கவிஞரா எல்லாரும் அம்மாவை படிச்சிருக்கீங்க. பட் அம்மாவை அம்மாவா நான் படிச்சிருக்கேன். நான் அழக்கூடாதுன்னு நினச்சி வந்தேன். அம்மா நேற்றுலேருந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, அழுதுறாத அழுதுறாதன்னு. என்ன எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அழுதுட்டேன்னா சாரி. ஒரு அம்மாவா அவங்க எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என் தம்பிக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட தம்பி தங்கச்சிங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா தைரியம், தைரியம் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், என்னோடய கிளாஸ் டீச்சர் ஜோஸ்பின் மேடம், ஜோஸ்பின் மேரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நாள் அம்மாவை கூப்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. கூப்பிட்டுட்டு நீங்கள் பேசாமல் உங்கள் பொண்ணுக்கு ஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, உங்கள் பையனுக்கு வேணால் ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் போட்டு அனுப்புங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா நான் அவ்வளோ சேட்டை பண்ணுவேன், அவ்வளோ வாயடிப்பேன் ஸ்கூலில் வந்து. டீச்சர்ஸே வந்து என்கிட்ட என்ன சொல்கிறது, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அம்மாவை கூப்பிடுவாங்க. தம்பிக்கு ஏன் ஸ்கர்ட் போடுன்னு சொன்னாங்கன்னா தப்பான அர்த்தத்தில் சொல்லலை, அவன் வந்து எனக்கு நேர்மறை, பயங்கர அமைதியானவன், அம்மாவுக்கு ஈக்குவலாக அன்பானவன், எல்லார்கிட்டேயும் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்குவான், நான் வந்து எல்லார்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்குவேன், அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் இருப்பேன். அவன் வந்து எல்லாருக்கும் அன்பாக காமிச்சு, அவங்க அவனை சங்கடப்படுத்தினாலும் அதை வந்து வெளியில் காமிச்சிக்காமல் அவங்கள கம்ஃபர்டபுளாக பேசி அனுப்புகிறவன். என்னை வந்து என்னால் வந்து யாராவது ஏதாவது தப்பாக பேசினாலோ, என்னை மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களையோ, இல்லை சாதாரணமாக பொதுமறையாக உள்ள ஒரு எந்த விஷயத்த தப்பாக பேசினாங்கனாலும் அவங்க முகத்துக்கு நேராக நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவேன், நீங்கள் பேசுறது இது தப்பு அப்படின்னு. சம்டைம்ஸ் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஹார்ஷ் ஆகிடும், சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப முகத்தில் அடித்தாப்பில் இருக்கும். பட் அந்த மாதிரி அவங்க எங்களை வளர்த்துருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணை வந்து தைரியமாக எப்படி வளர்த்தணுமோ அவ்வளோ தைரியமும் எனக்கு கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஒரு பையனுக்கு எவ்வளோ அன்பு காமிச்சு காமிச்சு அவன் அவன் குடும்பத்தை பராமரிக்கணுமோ அவ்வளோ அன்பை கொடுத்து கொடுத்து அவனுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவனை வளர்த்துருக்காங்க. ஸோ அம்மா இல்லை அப்படிங்கிற உணர்வு எனக்கு இப்போ வரைக்கும் இல்லவே இல்லை. ஏன்னா அம்மா மறைஞ்சது அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோட இந்த லாஸ்ட் 1 இயரில் என்னோடய லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ், எனக்கு வந்து நான் சகிச்சு போன நிறையா விஷயங்களை நேர்மறையாக ரொம்ப ரொம்ப அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் எனக்கு வந்து நிறையா வந்திருக்கு. யூஸ்வலி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க அப்படின்னு. அம்மா இறந்த அந்த ஒரு 2-3 மாதம் வந்து நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, முதல் விஷயம் அம்மாவுக்கு ஓட முடியாமல் போச்சு. ஒரு 2021 கோவிட் வந்தது, அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என் வீட்டில் தான் வச்சுருந்தேன், அவங்கள காப்பாற்றி நான் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்தப்போ எனக்கு பயங்கர அகங்காரம் அம்மாவுக்கு வந்து, ஏன்னா அம்மாவுக்கு அம்மா வந்து சொல்லவே இல்லை கோவிட் வந்துருக்கு, காய்ச்சல் இருக்குது, எதுவுமே சொல்லவே இல்லை. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்ககிட்ட, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு, அவங்க வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. 5 to 7 days கழித்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன், எதுக்கோ வேற ஏதோ சொல்ல ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சேன், அவங்களுக்கு உங்களுக்கு ஃபீவர் அடிக்குதாமான்னு கேட்குறேன், ஆமாங்கிறாங்க. இருமல் இருக்கான்னு கேட்குறேன், ஆமாங்கிறாங்க. லங்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் உடனே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா நான் எங்கேயுமே வெளியில் போகல, நான் போயிட்டு வந்து 15 நாள் ஆச்சு, அதனால் எனக்கு ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொன்னேன், கிளம்பி வந்தாங்க. 5% லங்ஸ் இன்வால்மெண்ட் இருந்தது, பட் அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க, அவள் எப்போவுமே அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நான் அவங்கள கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கர என்ன சொல்கிறது, என்னோடய மருத்துவத்துறையில் ஆயுர்வேத மருத்துவத்துறையிலையும் சரி, அலோபதி மருத்துவத்துறையிலையும் சரி, ஒரு சயின்ஸ் சார்ந்த எல்லா துறையுமேலையும் என்னுடைய நம்பிக்கை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆனாலும் அது வந்து ஒரு அகங்காரத்தை கொடுத்துச்சு. எது வந்தாலும் அம்மாவை வந்து நம்ம இப்படி பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம் அம்மாவை அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு ஒரு அண்டர்லைங் கண்டிஷன் இருந்துகிட்டே இருந்தது, அதில் அவங்க கொஞ்சம் வீக் ஆகிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைமில் எல்லாமே நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும், ஒரு 10 இயர்ஸ் அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு என்னோட மருத்துவ அறிவு கணிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10 இயர்ஸ் குறைஞ்சி 5 இயர்ஸ் ஆச்சு, அப்புறம் அது 2 இயர்ஸ் ஆச்சு.
அந்த 2 இயர்ஸ் என் மைண்ட்ல இருக்கிற போது தான் அவங்க சட்டுன்னு ஒரு ரிட்ராயரேஷன் அவங்களோட ஹெல்த்ல. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் நான் உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு அவங்க இந்த மூலமா சொல்லி கொடுத்தது என்னன்னா, எதையுமே நீ நடத்தல, எல்லாமே அதது எப்படி எப்படி நடக்கணுமோ ஆல்ரெடி அது வந்து விதிக்கப்பட்டிருக்கு, அதன் அதன் விதிப்படி அதது நடக்கும். நடக்கிறதெல்லாம் நீ ஒரு விஷயம் நடத்தியிருக்க அப்படின்னு சொன்னா அது வந்து நீ நடத்தல, விதிக்கப்பட்டது நடந்தது, அது உன் மூலமா நடந்தேறணும்னு விதிக்கப்பட்டிருந்தது, அது நடந்துருச்சு. ஸோ இதை நான் நடத்திட்டேன் அப்படிங்கிற அகங்காரம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் நடத்தினேன் 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 எல்லாரும் பேசுனீங்க, இது நான் நடத்தவே இல்லை, இது இப்படி தான் நடக்கணுங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது, அது விதிச்ச மாதிரி நடந்துருச்சு. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த இதை நடத்தணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு நான் அருண் அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சேன் ஃபேஸ்புக்கில். ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் தம்பிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. எனக்கு பேரலலாக அவனும் தேடியிருக்கான் அருணை. அவனும் அவரோட அட்ரஸ் இமெயில் ஐடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு, அம்மாவோட தொகுப்பையும் எடுத்து வச்சு அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் பேசிட்டேன் எல்லாமே அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி புக் அம்மா அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ இது பேரலெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அவனுடைய விருப்பம் தான், இது வந்து அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு நம்ம செய்யணும், அம்மாவுக்கு இது வந்து கிஃப்டாக கொடுக்கணுங்கிறது வந்து என் தம்பி அருணுடைய விருப்பம். ஸோ அவனோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து நான் வாசகசாலை அருண்கிட்ட சொன்னேன், தம்பி வந்து இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த நாளை பிறந்தநாள், இந்த நாளுக்கான பிறந்தநாள் பரிசாக இந்த புக்கை அம்மாவுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த புக்கை வெளியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தம்பி வந்து, நீ பார்த்துக்கோ எல்லாமே நீ பார்த்துக்கோ, ஏன்னா அவன் ஹைதராபாத்தில் இருக்கான், நானும் தேனியில் இருக்கேன், பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சென்னையில் ஏற்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருந்ததுனால பார்த்துக்கோன்னு சொன்னான். அப்போ வந்து அருண்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம், எங்களுக்கு பிடிப்படவே இல்லை, இது இதை எப்படி செய்ய போகிறோம், புக் இருக்குது, அம்மாவோட புக் இருக்குது. அம்மா வந்து என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இடையில, ஒரு ஆகஸ்ட் மாதம் இருக்கும் போது, வாசகசாலை மூலமாக வெளியிடணும்னு இந்த தடவை ரெடி பண்ணியிருக்கேன், புக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தை வாசகசாலை வச்சு தான் இதை தேடி கண்டுபிடிச்சது. ஆனால் புக்குக்கு தலைப்பு என்ன வைக்கணும்னு தெரியல, புக்குக்கு யார்கிட்ட அணிந்துரை கேட்டிருக்காங்கன்னு தெரியல, என்ன அம்மா நினச்சி இந்த புக்கை வந்து எந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னு தெரியல, எதுவுமே தெரியல. திடீர்னு ஒரு நாள் அம்மா அருண் சொன்னார், ஃபேஸ்புக்கில் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி எடுப்போம், அவங்களோட கவிதைகளில் யாரெல்லாம் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டில் முதல் மெசேஜ் வந்து நான் அமுதா அம்மாவுக்கு தான் அனுப்பிச்சேன். நான் ஃபஸ்ட்டு அவங்கள மேடம்னு கூப்பிட்டேன், அவங்க என்ன அம்மான்னு கூப்பிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அமுதா அம்மாவுக்கு அனுப்பிச்சப்போ அவங்க வந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காலையில் நான் சுஷிலா அம்மாவோட பேஜ்லேருந்து மெசேஜ் பார்த்ததும் நான் ரொம்ப, அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, அவங்கக்கிட்ட அணிந்துரை கேட்டதாகவும் இந்த மாதிரி மிஸ்டர் பழனி பாரதி அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன்னு சொன்னதாகவும் அவங்க சொன்னது மூலமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம்னாருன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் பேசி பாருங்கள், 2 டேஸ்க்குள்ளே கொடுக்க முடியுமான்னு கேட்டதும் அவர் வந்து, அவர் எனக்கு மறுநாள் கால் பண்ணி நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லி ஒரு 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 நைட்டு காலையில் சண்டே மார்னிங் கூப்பிட்றாரு, சண்டே ஈவினிங்குள்ளே அருண் கொண்டு போய் அந்த புக்கோட காப்பி கொடுக்குறாரு. மண்டேவே அவர் அணிந்துரை எழுதி கொடுத்துட்டாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ பிஸியான பர்சன் அவர். அவர் கொடுத்ததும் அடுத்த வேலை அப்படி அதெல்லாம் வந்ததும் அடுத்த அமுதாம்மாட்ட பேசிட்டு நான் அடுத்த அம்மாவோட இன்னொரு ஃப்ரெண்டு சுகந்தி தாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, அம்மா வந்து ஒரு 7 தலைப்பு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஆர்த்தி, அந்த 7 தலைப்புலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எனக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் வந்து இது எல்லாமே சோகமான தலைப்பாக இருக்குது சுசி, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்தேன். அப்போ அம்மாவே சொன்னாங்க, ஆமாம் இது சோகமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் நீ மட்டும் போதும்னு நான் வந்து ஒரு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கணும்னு அம்மா கேட்டுக்கிட்டதுனால நீ மட்டும் போதும்னு எழுதி கொடுத்தேன். அதை தான் அம்மா வந்து நீ மட்டும் போதும் நறுமணான அதில் ஒரு அழகை கூட்டி எனக்கு கொடுத்தாங்க. அம்மாவுக்கு வந்து இது இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய அழகை கூட்டி கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு தடவை நான் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் போகிறேன், கான்ஃபரன்ஸில் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு உரை, ஒரு 400-500 பேர் இருக்கிற ஒரு மண்டபத்தில் பேச போகிறேன். அப்போது ஸ்பீச்செல்லாம் வந்து மகளிர் நலமும் மேம்பாடும் பற்றி பேசுகிறேன்.
அம்மா வந்து நீ எப்படி ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் யோசிச்சு வச்சிருந்ததை சொன்னேன். அப்ப அம்மா சொன்னாங்க, நீ மகளிர் பத்தி பேசுற, மகளிருக்கான ஸ்பெஷாலிட்டி வந்து அவங்களுடைய அந்த அந்த மகப்பேருன்ற ஒரு விஷயம், அதனால நீ அதை வச்சு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் எப்படிமா நான் சொல்றது, அழகா வேற எப்படிமா சொல்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா சொன்னாங்க, ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லு. வைரமுத்து சொல்லியிருக்காரு, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், அதுல இருந்து ஆரம்பி. அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. அந்த மாதிரிதான் ஒரு பெண்ணுக்குள்ள இருந்து ஒரு ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வெளிவரது வந்து ஒரு ஒரு அதிசயமான விஷயம்னு சொல்லி ஆரம்பி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு ஒரு ஸ்பீச் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த அந்த ஸ்பீச் அவங்களும் அட்டன் பண்ணாங்க. நான் பேசின அந்த இதுல அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையா ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல. அப்ப வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ இப்படி ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கும் போது அந்த தாய் அந்த குழந்தைய நெத்தியில முத்தமிட்டா அவன் வந்து அறிவானவனா இருப்பான், அவனை வந்து தாடையில முத்தமிட்டா அழகானவனா இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஒரு பார்த்தா சொன்னாங்க, கண்ணோ மூக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு இப்ப அது சரியா ஞாபகம் இல்லை. அப்படி சொன்னதும் நான் வந்து அம்மாட்ட கேட்டேன், அப்ப வந்து நீங்க என்ன எங்க எனக்கு எங்க முத்தம் கொடுத்தீங்க நான் பிறந்தப்ப அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு ஞாபகம் இல்லை, நீ பிறந்ததே ஞாபகம் இல்லை, நீ இது வேற வேற கேட்குற. ரொம்ப சண்டை போடுவோம் நாங்கள் இந்த மாதிரி, ரொம்ப நக்கலாக பேசிப்பாங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து அப்போ தம்பிக்கு எங்கே முத்தம் கொடுத்தீங்கன்னா, அவனும் அவன் அழகாக பெற்றிருக்கேன் இல்லை, அதனால நான் எங்கள் தாடையில் தான் முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வகையில் ஒரு ஆசிரியராக அவங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தைரியத்தை ஊட்டி ஒரு 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 ஆளுமையாக நான் வரணுன்ற விஷயங்களில் அவங்க ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. அதையெல்லாம் வந்து எப்படி அவங்க சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டால், இப்படிலாம் நீ செய்யணும் இப்படிலாம் செய்யணும்னு அட்வைஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தேன்னா எப்பவுமே அம்மாட்ட சொல்லிடுவேன், தப்பு செஞ்சாலும் சரி ரைட் செஞ்சாலும். காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா காலையில் போனதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே அம்மாட்ட சொல்லுவேன். காலேஜ்லேயும் அப்படி தான். அப்படி சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, கேட்டுட்டு ஒரு 2 or 3 days கழித்து ஒரு பகவத்கீதையோ ஒரு பைபிளோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாரு இதை இதை எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 4-5 lines இதை எடுத்துகிட்டு வந்து இது பாரு இது இப்படி எழுதியிருக்காங்க, இது இது சூப்பரான விஷயம் இல்லை, இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னா, அதாவது ஒரு 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 லைஃப்குள்ளே நான் போகிறேன், ஒரு காலேஜ்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா எது சரி எது தப்பு, இதை நீ செய்ய இதை செய்யாதன்னா சொல்லவே மாட்டாங்க. இது சரி இது தப்பு நீ முடிவு பண்ணு, இது அதை மட்டும் எனக்கு காட்டி கொடுப்பாங்க. அப்போ வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அடிக்கடி சொன்னது, நீ தனிமையில் என்ன செய்கிறியோ அதுதான் நீ, ஒரிஜினலாக நீ, நீ யாரும் இல்லாமல் 4 செவத்துக்குள்ளே நீ தனியாக நீ மட்டும் இருக்கும்போது நீ என்ன செய்கிறியோ அதுதான் உண்மையான நீ. அப்போ நீ நல்லவளான நீயா கெட்டவளான நீயான்றதை அந்த வச்சு நீ முடிவு பண்ணு அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து காலேஜில் படிக்கும் போது கூட நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்போல்லாம் வந்து நான் யோசிப்பேன், அம்மா இல்லை, அம்மா அப்பா தூரமாக இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம நினச்சா நம்ம சினிமாவுக்கு போகலாம், நம்ம நினச்சா டூர் போகலாம், அவங்கக்கிட்ட சொல்லாமல் காலேஜில் இருக்கோம்னு தான் நினைக்க போகிறாங்க. பட் நம்ம அதை செய்யக்கூடாது, இதை தான் இப்படி தான் எங்களை சொல்லி வளர்த்துருக்காங்க, இதை தான் நான் என் பசங்களுக்கு இப்போ செய்கிறேன். இருந்தாலும் நான் ஃபேஸ்புக்கில் முன்ன ஒரு தடவை அம்மாவுக்கு வாழ்த்து கவிதை இல்லை, எனக்கு கவிதை எழுத வராது, வாழ்த்து எழுதும் போது நான் சொல்லியிருந்தேன், உங்களை போன்ற அம்மாவாகி தோற்று கொண்டிருக்கிறேன் நான் அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் நான் தோத்துட்டு தான் இருக்கேன், ஏன்னா அப்படி ஒரு அம்மாவாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து எல்லா அம்மாவும் செஞ்சுருப்பாங்களான்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அப்படி அவங்க அம்மா எங்கள் அம்மாக்கெல்லாம் இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்குள்ள புகுத்தாமல் எங்களுக்குள்ள திணிக்காமல் அதை அழகாக எங்களோட பயணிக்கிற மாதிரி செஞ்சு எங்கள் மண்டக்குள்ள அதை பதிய வச்சு அதன்படி ஒரு நெறிமுறையில் எங்களை வாழ வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எங்களை வளர்த்து ஆளாக்கியதுக்கு வந்து அவங்கள மாதிரி அம்மா நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவங்கள மாதிரி அம்மாவை இழக்கிறதுக்கு நீ ரொம்ப துரதிருஷ்டசாலிமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அம்மாவை இழக்கலை, அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி திடீர்னு இவங்களை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், இவங்களோட இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும், திடீர்னு அம்மா மனசில் என்ன தலைப்பு நினச்சாங்களோ அதையே எனக்கு என்னோட அறிவுக்கு, ஏன்னா நோவா எழுதிய நெகிழிப்பு ஒரு கவிதை வாசித்தாரு, அதை தான் இதுக்கு தலைப்பாக போடுறதா நாங்கள் நினச்சிருந்தோம். அப்போ வந்து அருண் கூட கேட்டார், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த புக்கை எனக்கு அமிச்சாரு, இதை தான் நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு. என்னால் 2 கவிதைக்கு மேலே என்னால் வாசிக்க முடியல, நான் எனக்கு கொஞ்சம் எமோஷ்னல் ஆச்சு. ஏன்னா அந்த கவிதையை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல, இதுதான் இவங்களுக்கு இவங்களோட கண்டிஷன்றது நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லை.
சும்மா டயர்ட் தாமா அனிமியா தாமா அப்படின்னே சொல்லி 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 தான் நான் அவங்கள லாஸ்ட் டே வரைக்கும் அவங்கள வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த விழா நடந்துருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க எனக்கு தெரியப்படுத்திட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததோ அதை எல்லாத்தையுமே யார் மூலமாவது சொல்லி அதை என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதே அதை வந்து ஒரு அசரீதி மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து இப்படி செய்யலாம் அருண் அப்படி செய்யலாம் அருண் அருண்கிட்டையும் சொன்னேன். அருணை பத்தி சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு தடவை ஃபோன் எடுக்கும் போதும் மேடம் சாரி மேடம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அருண் சாரி சொல்லாதீங்க அப்படின்னா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னா அவ்வளோ பிஸிலாம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இது அம்மா விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லாத்தையும் இப்போ இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு ஒரு நாளைக்கு 10 தடவை அவரும் ஃபோன் பண்ணுவார். நானும் அவரை வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கேன் இப்படி வேணும் அப்படி வேணும்ன்ட்டு. சார் ஆண்டன் பென்னி சாரோட அணிந்துரை கிடைச்சும் போது நீங்கள் நிப்பாட்டிடுங்க பிரிண்டிங் ஸ்டாப் பண்ணுங்கள் இதை 5 pages வருது அதை உள்ளே உள்ளே புகுத்திடுங்கன்னா அது வந்து சாருமே வந்து இப்படி சொன்னார் மேடம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் எடிஷனில் நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் என்னுடைய அடத்துக்கு அவர் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து அழகாக அதை சாதிக்க வச்சாரு. ஸோ அருண் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த புக்குடைய இந்த ஃபங்க்ஷனில் இதுதான் பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சுலாம் வரல. என்ன தோணுச்சோ அதை நான் பேசிட்டேன். பட் மேபி நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமோ அதெல்லாம் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணும். அந்த மாதிரி எனக்கு தோன்றதை நான் ஃபேஸ்புக்கில் எழுதுறேன். எல்லாரும் தொடர்ந்து பயணிப்போம் அம்மாவோட புக் வழியாக. இன்றைக்கி ஒருத்தவங்க அவங்க இப்போ இல்லை கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கெஸ்ட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு வருஷமும் அம்மாவோட இந்த மாதிரி பர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு புக்கு நம்ம வெளியிடணும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அம்மாவுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஈக்குவலாக அம்மா மேலே அன்பு செலுத்துறதுக்கும் அம்மா அன்பு செலுத்துறதுக்கும் இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்திருக்கு இவ்வளோ பெரிய உலகம் இருந்திருக்குன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். பட் இன்றைக்கி அதை வந்து ஒரு பொதுவெளியில் நம்ம பதிவு பண்ணதில் எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஏன்னா அம்மா வந்து அம்மாவாக மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ஃப்ரெண்டாக வாடி பொடின்னு பேசுகிறதுலேருந்து சகட்டு மேனிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் திட்டி சண்டை போடுறதுலேருந்து ரொம்ப ரொம்ப சண்டை பெருசாச்சுன்னா அவங்க அவங்களோட சவுண்டு தான் அவங்களோட வார்த்தை தான் ஓங்கும். நான் வந்து என்னோட வேர்டு லாஸ்ட்டாக இருக்காது ஒரு கட்டம் வரைக்கும். ஆனால் நான் ஒரு அம்மாவாக ஆனதுக்கப்புறம் நான் நிறையா விஷயங்கள் என்னோட குழந்தைங்களை வளர்க்கும் போது அம்மாவே வந்து நிறையா தடவை பாரு இப்படிலாம் செய்கிறியா இப்படிலாம் பண்ண முடியுமா இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கு என்னை பார்த்தோம் அம்மா ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பட் அதெல்லாமே வந்து அம்மா கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அம்மா அப்படிங்கிறவங்க வந்து என்னோட அம்மா வந்து அம்மா கிடையாது இட் இஸ் ஷீஸ் அன் எமோஷன். அவங்க வந்து என் கூடயே இருக்காங்க எனக்குள்ளே இருக்காங்க என் கூட பேசிகிட்டே இருக்காங்க. நான் எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்க என் கூட இருக்காங்கன்றது எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் கூடயும் இருப்பாங்க உங்களுக்கும் அவங்களோட இவ்வளோ நாள் அவங்க உங்கள் கூட எப்படி பயணித்தாங்களோ அதே மாதிரி இனிமேலும் பயணிச்சிட்ருப்பாங்கன்ற நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு எனக்கு என்னோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு மிகுந்த நன்றியை சொல்லி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன்.